हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल मल्लिका फूड एंड आर्ट। இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி முருங்கைக்கீரை வாழைப்பூ பருப்பூசிலி. இன்னைக்கு நான் செய்ய போகிற பருப்பூசிலிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத நான் ஒன்றுன்னா சொல்லிடுறேன். அதுக்கு நான் மூணு வகை பருப்பு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது மூணுமே அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஒரு பருப்பு வந்து 50 கிராம் அளவுக்குன்னா, இப்போ இந்த மூணு பருப்பையும் 150 கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற விட்டுருக்கேங்க. ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊறணும். ஊறிட்டு அதை நல்லா களைஞ்சிட்டு அரைச்சி வச்சிடணுங்க. திக்காக அரைச்சி வைக்கணும். வடமாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிடணும். அடுத்ததாக முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஆஞ்சிட்டு அதை வந்து நறுக்கி பொடியாக நறுக்கி நான் தண்ணியில் அலம்பி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம வேக விட்டு எடுக்கணும். மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு எடுக்கணும். இப்போ பருப்பையும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அதோட கீரையையும் நல்லா வேக விட்டு, கீரையும் வாழைப்பூவையும் வேக விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம உசிலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற வச்சிருந்த தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் 3 வரமிளகா, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு சீரகம். முருங்கைக்கீரையையும் வாழைப்பூவையும் வேக விட்டு எடுத்துட்டேங்க மஞ்சள் பொடி போட்டு. அடுத்ததாக பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டேங்க. இதை வேக விட வேண்டியது தான். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா, சீரகம், கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக சேர்க்கறதுக்காக. இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பெரிய பேன் வச்சுருக்கேங்க. அதில் பிளேட் மாதிரி வச்சுருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் வேக விடுறதுக்கு. இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுத்துங்க. வெந்ததுக்கப்புறமா நான் கையிலே நல்லா பொடி பொடியாக உதுத்து விட்டுருக்கேன். முருங்கைக்கீரையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் இழுப்பு சட்டியை வச்சுட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுத்துங்க. சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அதோட 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளைய நறுக்கி வச்சுருந்தேங்க பொடி பொடியாக, அதையும் இப்போ சேர்த்துடலாம். இது நல்லா பொரியணுங்க. இப்போ அடுத்ததாக தேவையான அளவு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி. தாளிக்கிறது முடிஞ்சிருத்து. இப்போ பருப்பு உசிலிக்கு தேவையான பருப்பை சேர்த்துடலாம். தாளித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருந்து அதை உதுத்து வச்சுருந்தோம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருந்த முருங்கைக்கீரையையும் வாழைப்பூவையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் பருப்புக்கு மட்டும்தாங்க உப்பு போட்டிருந்தேன். கீரைக்கும் வாழைப்பூக்கும் சேர்க்கலை. ஸோ இப்போ கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ துருவன தேங்காவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருணுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ருசியான வாழைப்பூ முருங்கைக்கீரை பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதோட எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.